ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. வேட்டையன் படத்துடைய ஆர்ட் டைரக்டர் கதிர் அவர்களுடைய பேட்டி தான் இப்போ எங்கே பார்த்தாலும் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவர் மனுஷன் பல யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருப்பில் இருக்கிற ரொம்ப ஷார்ட் பீரியடில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் பேசுறது எல்லாமே நமக்கு வந்து ஒரு கூஸ் பம்ஸாக தான் இருக்கு. வேட்டையன் படத்தோடைய கிளைமேக்ஸ் சீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழக்கம் போல் இருக்கக்கூடிய இந்த சண்டை காட்சிகள், வழக்கமாக வில்லனுக்கும் ரஜினிக்கும் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், வழக்கமாக வில்லன் என்ன பண்ணாங்க, ஒன்று கொண்டுடுவாங்க, இல்லைனா அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க, இல்லைனாக்கா அங்கே வந்து ஒரு சண்டை காட்சியெல்லாம் அவர் வந்து அடிச்சு நொறுக்கிடுவாங்க. இதெல்லாம் வழக்கமாக இருக்கக்கூடிய மாஸ் படங்களில் இருக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு போலீஸ் அதிகாரி பிரில்லியண்டாக இருந்தால் அவர் எப்படி யோசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருப்பார் பாருங்க டேரக்டர். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், நீங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட மாட்டீங்க அப்படின்னு அவர் சொல்கிறதுலேருந்தே நம்ம கூஸ் பம்ப்ஸ் எகிர ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா கிளைமேக்ஸ் எப்படி பார்க்க போகுது, லாஸ்ட் 20 நிமிஷம் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. ரஜினி சாரோட இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ முதல் ஒரு 20 நிமிஷம் படம் ஃபுல்லாக ரஜினி சார் ரசிகருக்காகவே எடுத்த மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது நமக்கு இன்னும் கூஸ் பம்ப்ஸ்லாம் எகிர வச்சிருச்சு ஒரு பக்கம் தாருமாறா. ஆனால் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசின விஷயம் தான், நேற்றுக்கு முந்தினத்தில் எல்லாம் பேசிட்டோம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் பேசின வீடியோக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கா, மறக்காமல் பாருங்க. இன்ட்ரோல் பிராக்கு தேட்டரில் தெரிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஒரு இன்டென்சிஃபையான ஒரு இன்ட்ரோல் பிராக்காக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்த சமீபம்லாம் வந்த எந்த ஒரு படத்துலையும் இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரோல் பிராக் இருக்காது, அப்படி ஒரு இன்ட்ரோல் பிராக் இந்த படத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அதை தாண்டி ஒரு எமோஷனலாக ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்னென்னா வேட்டையன் படத்தில் வரக்கூடிய அந்த கோர்ட் ரூம் சீன், அந்த ட்ராமாஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு சீன்லேயும் அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. அப்படி ஒரு எமோஷனல்னாலும் ஒரு இன்டென்சிஃபைங்கான ஒரு சீனாக தான் இருக்கும். ஜெய் பீமை விட இது ரொம்ப ரொம்ப அழுத்தம் ஜாஸ்தி இந்த படத்தோட கதைக்கு அப்படின்னு அவர் சொல்லும் போது, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் மாதிரியும் இருக்கும், ஜெய்பி மாதிரியும் இருக்குன்றதை அவர் சொல்கிறது சொல்லாமல் சொல்லியிருக்காருன்னு தான் தெரியுது. மறக்காமல் அவரோட வீடியோ போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.